ஆண்டிப்பட்டி அருகே வடபகுதியில் மூலிகை பறிக்க சென்ற பழங்குடியின பெண்ணை கரடி தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர்வேல்புரம் பழங்குடியின காலனியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மனைவி செல்வி. பழங்குடியின பெண்ணான இவர் அங்குள்ள வேலப்பர் கோவில் மலைப்பகுதியில் விறகு மற்றும் மூலிகைகளை பறித்து விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் செல்வி காட்டுப்பகுதியில் மூலிகை பறிப்பதற்காக சென்றார். வேலப்பர் கோவில் மலையில் உள்ள ஐந்துக்கல் வடப்பகுதியில் சென்றபோது புதர் பகுதியில் இருந்து திடீரென பாய்ந்து வந்த கரடி ஒன்று செல்வியை பலமாக தாக்கியது. இதில் கரடி கடித்து நகங்களால் கீறியதால் செல்வியின் முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக கரடியிடம் இருந்து தப்பி மலை அடிவாரத்திற்கு வந்த செல்வி அங்கு மயங்கி விழுந்தார். இதனை கண்ட அப்பகுதியினர் காயமடைந்த செல்வியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து ராஜதானி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கதிர்வேல்புரம் பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.